வணக்கம். ஜஃப்னா கலரியின் பிரம்மாஸ்திரம். இந்திய வெளிவிவகார அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இலங்கை வரை வந்து சென்றிருக்கின்றார். தமிழ் தேசிய கட்சிகளை சந்தித்து பேசியிருக்கின்றார். மிக முக்கியமாக பொருளாதாரம் சார்ந்த விடயங்கள் இங்கு பேசப்பட்டதாக கூறப்படுகின்றது. எனினும் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் மாகாண அபிவிருத்தி மற்றும் அதிகார பகிர்வு தொடர்பில் பேசிக்கொண்டதாக அவர் தன்னுடைய முகப்புத்தகத்தில் அல்லது அவருடைய ட்விட்டரில் அதனை பதிவு செய்திருக்கின்றார். தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் என்ற விடயம் தொடர்பில் தற்பொழுது அதிக அளவு பேசப்படுகின்றன. எனினும் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற நிலைப்பாடு தொடர்பிலும் சில கட்சிகள் இருக்கின்றது. அதேபோன்று தேர்தல் புறக்கணிப்பும் தற்பொழுது பேசப்படுகின்றது. இந்த விடயங்கள் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக பத்திரிகையாளரும் அரசியல் ஆய்வாளருமான நிக்சன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் பிரஸ்னோ. வணக்கம் நீர்களே. தற்பொழுது இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கைக்கு வந்து சென்றிருக்கின்றார். இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இப்போது நான் நீங்கள் இந்த குறிப்பிட்ட விடயங்களோடு தான் பார்க்கின்றேன். அநேகமாக நான் இந்த விஷயத்திலே இந்த விஷயத்தை பெருசாக பார்க்கவில்லை, ஆச்சரியத்தோடும் பார்க்கவில்லை. இது எந்த புதினமும் இல்லை என்றால் இது வழமையான ஒரு வருகைதான். மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின்னர் வந்திருக்கின்றார் என்பது ஒன்று. ஆனால் அதைவிட வேறு இதிலே பெரிய மாற்றங்கள் வரும் அல்லது ஏதாவது வித்தியாசமான கருத்துக்களை அல்லது ஏதாவது திட்டங்களை தமிழ் கட்சிகள் சமர்ப்பிக்கும், அதை இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்பதெல்லாம் அல்ல. இது வலிமையான சந்திப்பு. அவருடைய வருகை என்பது பிரதானமாக இந்திய இலங்கை உறவு, அத்தோடு இலங்கையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலீடுகள் பற்றிய விடயங்கள், புவிசார் நிலங்கள், இந்தோ பசிபிக் பிராந்தியம் சார்ந்த நிலங்களோடு தான் இந்த பயணத்தை நாங்கள் பார்க்கலாம். இது ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்வாக நாங்களே பார்க்க முடியாது. அதற்கான வரியாக பார்க்க முடியாது. வந்த வருகையோடு அதை பார்த்திருக்கிறாரே தவிர அதற்கான வரியாக இதை பார்க்க முடியாது. ஆகவே இதில் எந்த விதமான புதுமையும் இல்லை. சந்தித்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒன்றே தெரிய வேண்டும், 2020 என்று நினைக்கின்றேன் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதியாக பதவியேற்றதும் கொழும்புக்கு வந்த ஜெய்சங்கர் தமிழ் கட்சியை சந்தித்து ஒரு விடத்தை சொன்னார். தெளிவாக 13 தான் தரலாம், அதை எப்படி பெறுவது என்பதில் உங்களுக்கு ஒற்றுமை வேண்டும், அதை பேசிவிட்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். நான் நினைக்கிறேன் அதுக்கு பின்னர் வந்த 3 வந்திருக்கிறார், அதுக்கு பின்னர் 3 வந்திருக்கிறார். அதில் 1 சந்திக்கவில்லை என்று நான் நினைக்கின்றேன். சந்தித்த 2 உங்களுக்குள்ளே ஒற்றுமை தேவை என்ற ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அவர் பந்தை அங்கே நகர்த்தி விட்டார், போய்விட்டார். ஆக இதை விட வேறு எந்த மார்க்கம் இந்தியாவிடம் இல்லை. 13 என்பது அங்கே திட்ட தெளிவாக தெரிந்து கொண்டு. ஆகவே இங்கே வந்திருக்கிறார், பேச உள்ளார் என்பதையெல்லாம் ஒரு பரபரப்பு செய்தியாக பார்க்க முடியாது. இது ஒரு விடுப்பு செய்தியாகவும் பார்க்க முடியாது. இது தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் சார்பாக இன்றைய சந்திப்பில் கலந்து கொண்டவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது விக்னேஸ்வரன் குறிப்பிட்டிருக்கின்றார், பொது வேட்பாளர் என்ற விடயம் தரவில் நாங்கள் தற்பொழுது பேசிக் கொள்கின்றோம். 13 பற்றி தென்னிலங்கை வேட்பாளர்கள் ஜனாதிபதி வேட்பாளர்கள் குறிப்பிட்டாலும் அது தொடர்பில் அவர்கள் முழுமையாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை இடையாது போன்றவற்றை குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒற்றையாட்சிக்கு நமக்கு தீர்வு இல்லை, சமஷ்டிதான் வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு சமஷ்டியான அரசியலமைப்பு வேண்டும், அவ்வாறான தீர்வு வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே சந்தித்தவர்கள் மாகாண அதிகார பகிர்வு தொடர்பில் பேசியிருப்பதாகத்தான் ஜெய்சங்கருடைய ட்விட்டரிலும் இருக்கின்றது. ஆகவே அதிகார பகிர்வு தொடர்பில் அங்கு பேசப்பட்டிருக்கின்றது என்பதுதான் புரிதலாக இருக்க முடியும். 2009 பின்னதான சூழலில் நான் நினைக்கிறேன் உங்களுடைய கேள்வி மிக விரிவான கேள்வி. 2009 பின்னதான சூழலில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது கிட்டத்தட்ட 3 டெல்லிக்கு சென்று அவர் சந்தித்தார்கள். 2 மன்மோகன் சிங் இலங்கைக்கு வந்திருந்தார், 2 சந்தித்திருந்தார்கள். அப்போது வெளிவார அமைச்சராக இருந்தவரையும் சந்தித்தார்கள், அதை விட விடுதலை செயலாளர்களையும் சந்தித்தார்கள். ஜெய்சங்கர் கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்பீட்டின்படி 2014 மோடி பிரதமராக வந்ததிலிருந்து என்னுடைய கணிப்பீட்டின்படி கிட்டத்தட்ட ஒரு 13 இலங்கைக்கு வந்து சந்தித்திருக்கின்றார்கள். ஆகவே இங்கு பேசப்பட்ட விடயங்கள், இங்கு உறுதிமொழி வழங்கப்பட்ட விடயங்கள் எதுவும் இதுவரைக்கும் நடைமுறைக்கு இல்லை. ஆகவே இதன் பின்னரான சந்திப்புகளிலும் அந்த சந்திப்பு தொடர்பான இவர்களுடைய தமிழ் தேசிய கட்சிகளுடைய கருத்துக்களும் வெறுமனையோ செய்தியாகத்தான் பார்க்கலாமே தவிர அது ஆரோக்கியமான அல்லது மாற்றத்துக்கான ஒன்றாக பார்க்க முடியாது. நாங்கள் ஒன்றை விரிவாக பார்க்க வேண்டும். நான் என்னுடைய 10 எழுத்துக்களில் எழுதிய விஷயங்கள் நான் உங்களுடைய நிகழ்ச்சியிலும் இதை பற்றி பேசியிருக்கின்றேன். மிக தெளிவான விடயம், இந்திய அரசு என்பது ஒரு வல்லரசாக வரத் துடிக்கின்ற ஒரு நாடு.
இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை தன்னை நிலைநிறுத்துவதற்காக முயற்சிக்கின்ற ஒரு நாடு. அமெரிக்காவோடு சேர்ந்து பயணிக்கின்ற அதே வழி ரஷ்யாவோடும் சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு நாடு. இந்திய வெளியுறவு கொள்கை என்பது இரட்டைத்தன்மையானதாக இருந்தாலும் அதற்கூடாக அவர்கள் தங்களுடைய நிலங்களை அவங்க நன்றாக செலுத்தி கொண்டு போகிறார்கள். அந்த நிலங்களோடு இலங்கையை பார்க்கிறார்கள். இலங்கையில் சிங்கள ஆட்சியாளர்கள் யார் தங்களுக்கு பொருத்தமானது அவர் தேடுகிறார்கள். இதன் அவர்களுடைய நகர்வு. இதற்குள்ளே கௌமக்களுடைய பிரச்சனை என்று வந்தால் 13 அவர்களுடைய ஒரு போர்டாக இருக்கின்றது. ஏன்னா இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின்படி அது உருவாக்கப்பட்ட ஒன்று. இது பாஜக அரசாங்கம், ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எழுதியது காங்கிரஸ் அரசாங்கம். உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன், ஜெய்சங்கர் 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்திய அமைதிப்படை என்ற பெயரில் இந்திய இராணுவம் வடகிழக்கு வந்த பொழுது அந்த இந்திய இராணுவத்துக்கான இந்திய அமைதிப்படைக்கான இந்தியா சொல்றது இந்தியாவில் கூட்டியபடி இந்திய அமைதிப்படைக்கான ஆலோசகராக இருந்தவர் தான் ஜெய்சங்கர். இதை யார் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் ஜே என் டிக்சிட். ஜே என் டிக்சிட் யாரு? 87 இலங்கை இந்திய ஒப்பந்தம் எழுதப்பட்ட பொழுது கொழும்புலேயே தூதராக இருந்தவர். அவர் 1998 எழுதிய நூல் கொழும்பு அசைன்மெண்ட் என்ற நூலே 433 பக்கத்திலே தெளிவாக சொல்லுகின்றார், ஜெய்சங்கர் இந்திய அமைதிப்படைக்கு ஆலோசகராகவும் தனக்கான ஆலோசகராகவும் இருந்தார் என்று எழுதியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொன்றை பார்க்க வேண்டும், பூரி குப்தா 87 மக்களுக்கு உணவு கொண்டு வந்த பொழுது கப்பலால் வந்தவர்கள், அவர் ராஜதந்திரிகள். அதிலே ஒருவர் தான் பூரி, இப்போது இந்தியாவுடைய பெட்ரோலிய வள அமைச்சராக இருக்கிறார். ஆகவே இவர்கள் பாஜக அரசாங்கத்திலே அமைச்சர்களாக இருக்கிறார்கள், ஆனால் முன்னர் காங்கிரஸ் அரசாங்கத்திலே ராஜதந்திரிகளாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே இந்திய இலங்கை ஒப்பந்தத்தோடு அனுபவம் உள்ளவர்கள் இப்போது பாஜக அரசாங்கத்தில் இருக்கின்ற பொழுது இதை ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கொண்டு தமிழ் தேசிய கட்சி அணுகவில்லை. மோடியை பொறுத்தவரையில் அவர் இலங்கை தமிழ் மக்களோடு சாதகமான கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் அவருடைய கட்சி பாஜக கட்சி ஈழத் தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்பட்டது என்று கூற முடியாது. வாஜ்பாய் பிரதமராக இருந்த பொழுது விடுதலை புலிகளோடு உறவு இருந்தது. அது சரியான முறையில் கையாளப்பட்டு கொண்டு வந்த வழிகளில் தான் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தன. இப்போது அதே பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது, ஆனால் மோடியுடைய இந்துத்துவ கொள்கை அங்கே தீவிரமாக இருக்கின்றது. அது ஈழத்து மக்களுடைய அரசியல் நலனுக்கு எதிராக இருக்கின்றது நான் வைத்துக் கொண்டாலும் மோடி 2015 இலங்கைக்கு வந்த பொழுது இலங்கை நாடாளுமன்றத்தில் நிகழ்த்திய ஒரே மிக முக்கியமானது, அவர் அங்கே சொல்கின்றார், தேசிய அதாவது இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வு இலங்கை என்று அவர் குறிப்பிடவில்லை, உலக அளவிலே இனங்களுக்கு இருக்கிற முரண்பாடுகளுக்கான தீர்வாக ஒரு கூட்டாட்சி முறையை கூட்டுறவு முறையை சொல்லுகின்றார், கூட்டாட்சி முறையை சொல்லுகின்றார். ஆகவே அது இலங்கை நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் சொல்லுகிறார் என்றால் செய்தி இலங்கை அரசாங்கத்துக்குத்தான். அது மாத்திரமல்ல, இந்தியாவிலும் மாநிலங்களுடைய அதிகாரங்களை அதிகரிக்க வேண்டும் என்பது பாஜகவுடைய கொள்கையாக இருக்கின்றது. ஆகவே இவற்றையெல்லாம் சாதகமாக்கி தங்களுக்கான ஒரு நகர்வாக தமிழ் தேசிய கட்சி செய்யாத ஒரு நிலையிலே 3வது முறையாக மோடி வந்திருக்கிறார். அவருடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கொழும்புக்கு வருகிறார் என்றால் சந்தித்தால் அந்த சந்திப்பிலே ஒரு வித்தியாசமான மாற்றம் இருக்க வேண்டும், வித்தியாசமான மாற்று கொள்கையோடு அணுகுகிற முறைகள் காணப்பட வேண்டும். அது எதுவும் இல்லாத ஒரு நிலையிலே வெறுமனை ஒரு சம்பிரதாயபூர்வமான சந்திப்பாகத்தான் இதை என்னால் பார்க்க முடிகின்றது. நீங்கள் கூறுகின்றீர்கள் பாஜக அரசாங்கம் அதிகார பகிர்வு மாநில சுயாட்சி தொடர்பில் ஒரு கொள்கை நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக, ஆனால் இந்தியாவில் மாநிலங்களினுடைய அதிகாரங்களை பறித்து ஆளுநர் பயன்படுத்துவதான குற்றச்சாட்டு பரவலாக இருக்கின்றது. ஆகவே எவ்வாறு நீங்கள் அந்த கருத்தை கூறுகின்றீர்கள்? நிச்சயமாக அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆளுநருடைய கருத்து மாத்திரமல்ல, காஷ்மீரை இரண்டாக பிரித்தது கூட மோடி அரசாங்கம் தான். அதுவும் ஐக்கிய நாடு சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்மானத்துக்கு அமைவாக கொண்டுவரப்பட்ட அந்த வரவை மோடி தன்னிச்சையாக பிரித்திருந்தார். ஆகவே அதிலே உண்மை, இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு என்பது சமஷ்டிக்குள்ளே ஒரு ஒற்றையாட்சி தன்மை இருக்கின்றது. சமஷ்டிக்குள்ளேயே ஒற்றையாட்சி, இங்கே ஒற்றையாட்சிக்குள்ளே சமஷ்டி என்றார்கள் ஒரு காலத்தில் 2015, ஆனால் அது ஒரு சமஷ்டிக்குள்ளே ஒற்றையாட்சி தன்மை, முழுமையான மாநில அரசுகள்னு சொல்ல முடியும். அமெரிக்காவை போன்று ஒரு முழுமையான சமஷ்டி உள்ள நாடு என்று இந்தியாவை சொல்ல முடியாது. அது சீனாவும் பாகிஸ்தானும் அயல் நாடுகளாக இருக்கின்ற ஒரு நிலையிலே ஒரு சமஷ்டிக்குள்ளேயே ஒற்றையாட்சி தன்மையை வைத்திருக்கிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொண்டாலும், அவர்கள் மாநிலங்களுடைய அதிகாரத்தை பறிக்கிறார்கள் அல்லது ஆளுநர்களுடைய அதிகாரம் மூலமாக மாநில அரசுகளை கட்டுப்படுத்துகிறார்கள் என்பது உண்மை, அதில் மாற்றமில்லை. ஆனால் பாதிக்கப்படுகின்ற சமூகங்கள் கொடுக்கின்ற அழுத்தங்கள், இன ரீதியாக கொடுக்கின்ற அழுத்தங்கள் மூலமாகத்தான் அவற்றை மாற்றி அமைக்க முடியும். அதுவும் இலங்கை தொடர்பில் பாஜக அப்படி கருத்தை சொல்கின்ற பொழுது அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த அழுத்தங்களை தமிழ்நாடு ஊடாக கொடுத்திருக்க வேண்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளையும் பேசியிருக்க வேண்டும், ஏழை கட்சிகளும் பேசியிருக்க வேண்டும். அந்த அணுகுமுறை எதுவும் ஈழத்தமிழ் மக்கள் சார்பில் தமிழ் தேசிய கட்சிகள் சார்பில் 2009 பின்னான சூழலில் அணுகப்பட்டதாக தெரியவில்லை.
தங்களுடைய நலன்களுக்காக சென்னைக்கு போகிறார்கள், டெல்லிக்கு போகிறார்கள். ஆனால் தமிழ் மக்கள் நலன் என்ற அடிப்படையில் அவர்கள் கூட்டுரிமையோடு, கூட்டுரிமையை வலியுறுத்துகின்ற அடிப்படையில் ஒரு கூட்டு செயற்பாடான நகர்வீரை அவர்கள் இந்தியாவோடு டெல்லியோடு அணுகவில்லை என்பது பொதுவான குற்றச்சாட்டு. அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் பாஜக அரசாங்கம் மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரங்களை பறிக்கின்றது என்ற கதையில் நாங்கள் பேச முடியாது. ஆனால் தமிழ் கட்சிகள் கூட்டாக 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலான ஒரு கடிதத்தை இந்தியாவுக்கு அனுப்பியிருந்தது. ஆனால் அது தொடர்பில் எந்த செயலாற்றுகையும் இந்தியாவினால் செய்யப்படவில்லை. அருமையான கேள்வி. நான் இதுக்கு வருவதாக இருந்தால், நான் முன் சொன்ன பதிலோடு வருவதாக இருந்தால், இது பாஜக அரசாங்கம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிறகு தான் மாகாண சபை முறை வந்தது, 13வது திருத்தச் சட்டம் வந்தது. அது காங்கிரஸால் செய்யப்பட்டது. இப்போது பாஜக 3வது தடவையும் ஆட்சியில் இருக்கிறது. விமர்சனங்களுக்கு அப்பால் இந்தியாவிலே பொருளாதார வளர்ச்சி இருக்கின்றது என்பது உண்மை, அதை மறுப்பதற்கு இல்லை. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நெருங்கிய உறவு இருக்கின்றது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நெருங்கிய உறவு இருக்கின்றது. இந்தியா இன்று ஒரு சம அந்தஸ்தோடு இரட்டைத்தனமான வெளியுறவு கொள்கை என்று சொன்னாலும் அதன் மூலமாக தன்னுடைய நிலங்களில் அது கவனமாக இருக்கின்றது. ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது தமிழ் தேசிய கட்சிகள் 2009க்கு பின்னான சூழலிலே, அதுவும் மோடியினுடைய 2014ஆம் ஆண்டு மோடி பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னான சூழலிலே ஒரு புதிய ஒப்பந்தம் ஒன்றை, இந்தியாவும் இலங்கையும் ஒரு புதிய ஒப்பந்தம் ஒன்றை செய்ய வேண்டும். அது காங்கிரஸ் அரசாங்கம் செய்த ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை மக்களுக்கு எந்த தீர்வும் இல்லை. அந்த ஒப்பந்தம் முழுமையாக எதுவும் என்னென்று தெரியாது. ஆகவே அதை முழுமையாக ரத்து செய்துவிட்டு இந்திய அரசாங்கம் தன்னுடைய நலன் உள்ளிட்ட விடயங்களோடு தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கான தீர்வாக ஒரு புதிய ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்ற அழுத்தத்தை தொடர்ச்சியாக கொடுத்திருக்கலாம். கொடுத்திருந்தால் நிச்சயமாக ஒரு சின்ன மாற்றமாவது வந்திருக்கும். இதுவரை கூட தமிழ் தேசிய கட்சிகள் அப்படி புதிய ஒப்பந்தம் ஒன்றை இந்தியாவோடு செய்ய வேண்டும் என்ற எந்த கோரிக்கைகளையும் முன்வைக்கவில்லை. ஆக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதன் மூலமான 13 நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கடிதம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் அது இலங்கையினுடைய ஒற்றையாட்சி சட்டத்துக்குள்ளே வந்து விட்டது, இலங்கை நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. ஆகவே அதை நடைமுறைப்படுத்த இந்தியாவோடு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இலங்கையினுடைய வேலை. வேண்டுமானால் அழுத்தம் கொடுக்கலாம் இந்திய அரசாங்கம், ஆனால் இந்திய அரசாங்கம் ஒரு அளவுக்கு மேல் அழுத்தத்தை கொடுக்காது. அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார், இலங்கை ஒரு சிறிய நாடு, அதனுடைய இறைமையில் தலையிட முடியாது என்று இந்தியா வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இந்திய வெளிவாரம் ஜெய்சங்கர் கடந்த முறை இலங்கை வந்து தமிழ் தேசிய கட்சிகளை சந்திக்கின்ற பொழுது 13 தான் இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்பதை மிக தெளிவாக கூறியிருந்தார். அதற்கு அப்பால் செல்வது என்பது உங்களுடைய செயற்பாடாக இருக்க வேண்டும். ஆகவே அதனை தாண்டிய ஒன்றை இந்தியாவிடம் கூற முடியும். இந்தியாவிடம் கோர முடியுமா இல்லையா என்பது இவர், இந்தியாவை பொறுத்தவரையில் அவர்களுடைய வெளியுறவுக் கொள்கை என்பது மாற்ற முடியாது. அவர்களுடைய இலங்கை தொடர்பான வெளியுறவுக் கொள்கை என்பது அது இந்திரா காங்கிரஸ் நேரு காலத்தில் எழுதப்பட்ட ஒன்று. இப்போது இந்திரா காந்தி காலத்திலே போவதாக இருந்தால் இந்திரா காந்தியே வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார், ஈழ போராளிகளை ஆதரிப்பேன், ஆனால் தமிழீழம் என்ற பேச்சுக்கிடம் இல்லை, சுயநிர்ணய உரிமையை கூட அங்கீகரிக்க முடியாது என்று இந்திரா காந்தி வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார். கவிஞர் புலமைப்பித்தன், காலஞ்சென்ற என்ற கவிஞர் புலமைப்பித்தன் ஆங்கில இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவியிலே நேரடியாக சொல்லியிருக்கின்றார், தான் இந்திரா காந்தியோடு பேசியிருந்தேன். அவர் வெளிப்படையாக சொல்லியிருந்தார். ஆகவே இலங்கை தொடர்பான வெளியுறவுக் கொள்கையில் ஈழத்தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலையில் எப்படி தீர்வு இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். மாகாண சபையிலான ஒரு தீர்வுதான், அல்லது இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கு ஒரு தீர்வுதான் ஈழத்தமிழுக்கான தீர்வு என்பது இந்திரா காந்தி காலத்திலேயே எழுதப்பட்டதாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆகவே அந்த வெளியுறவுக் கொள்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. ஆனால் 2009க்கு பின்னான சூழலிலே தொடர்ச்சியான அழுத்தங்கள் மூலமாக இந்தியாவிலேயே மாற்றங்களை ஏற்படுத்திருக்க முடியும். என்றால் இந்தியாவும் புவிசார் அரசியலுக்குள்ளே பல சிக்கல்களை கண்டு கொண்டு வருகின்றது. இப்போது கூட ஒரு ஒழுங்கற்ற உலக அரசியல் ஒழுங்கு போக்கிலே இந்தியாவுடைய நிலைப்பாடு என்பது இரட்டுத்தன்மையானதாக இருக்கின்றது. ஆகவே அந்த மாதிரியான, ஆனால் தமிழ் மக்கள் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும். ஏனெனில் இங்கு சீனாவினுடைய வருகை என்பது இலங்கைக்குள் இருக்கின்றது. சீனாவை கையாள வேண்டும் இலங்கையிலிருந்து. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அரசாங்கத்தை கையாளுமா இந்தியா, அல்லது இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கிருக்கின்ற தமிழ் தரப்பு இருக்கின்றதா? நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும், அரசியல் விஞ்ஞானத்தில் ஒன்றை பார்க்க வேண்டும். அரசுக்கு அரசு அணுகுமுறை, ஸ்டேட் டு ஸ்டேட் அப்ரோச் என்று சொல்லுவார்கள். அரசுகள் எப்போதும் அரசியத்தை அணுகும். அந்த ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிற பாதிக்கப்படுகின்ற அல்லது விடுதலை கோரி போராடுகின்ற சமூகத்தின் பக்கம் ஒரு அனுதாபம் அல்லது ஒரு பார்வை இருந்தாலும் அவர்களுடைய நிலங்கள் பேச்சுக்கள் எல்லாமே அந்த அரசோடு தான் இருக்கும். ஏன்னா நிறுவப்பட்ட அரசு என்றால் ஐக்கிய நாடுகள் சபையிலே இந்தியா ஒரு ஒரு வல்லரசாக வருகின்ற ஒரு நாடு. ஐக்கிய நாடு சபையிலே சிறிய நாடான இலங்கை, சிறிய நாடான மாலியினுடைய ஆதரவு கூட தேவை இல்லை இந்திய அரசாங்கத்துக்கு. ஆகவே அவருடைய முதன்மை காரணியாக சிங்கள அரசாங்கம், இலங்கை அரசாங்கம் தான் அங்கே இருக்கும், தெளிவாக இருக்கும். ஆகவே அங்கேதான் பேசுவார். ஆனால் விடுதலை புலிகள் இருந்த காலத்திலே அவர்கள் பலமாக இருந்ததன் காரணமாக ஏதோ ஒரு வழியை 100 ரூபாய் அனுப்பி அதன் மூலமான பேச்சு ஒன்றை நடத்தியிருந்தார்.
விடுதலை புலிகள் இல்லாத ஒரு சூழலிலே தமிழ் தேசிய கட்சிகள் பலமாக இருந்திருந்தால் நிச்சயமாக இந்தியா இல்ல அமெரிக்கா கூட வந்து பேச வேண்டிய வந்திருக்கும். நாங்கள் எங்கள் பக்கம் பலம் இல்லை, அரசியல் பலம் ஒன்று இருக்குமாக இருந்தால் எந்த ஒரு அரசும் வந்து பேச வேண்டிய தேவை இருக்கு. இப்போது பாருங்கள் பலஸ்தீனத்தை, பலஸ்தீனம் எவ்வளவுதான் இஸ்ரேல் தாக்கினாலும் இன்று ஐக்கிய நாடு சபையில் அவர்களுக்கு கொண்டு ஒரு பார்வையாளர் அந்தஸ்து இருக்கின்றது. ஏனென்றால் அவருடைய பலம், பலஸ்தீனம் என்ற பலம், ஹமாஸை பயங்கரவாத இயக்கம் என்று அமெரிக்கா பட்டியலிட்டாலும் கூட அவர்களுடைய அந்த மக்கள் பலம், அந்த சிவில் சமூகத்தினுடைய பலம் என்பது அமெரிக்காவையோ ஐக்கிய நாடு சபையோ திரும்பி பார்க்க வைக்கிறது. அப்படியான பலம் எங்கள் தரப்பில் இல்லை. இந்த சூழலில் இந்தியா போன்ற நாள் என்ன செய்யும் என்று சொன்னால் இலங்கை அரசாங்கத்தை தான் கட்டி பிடிக்க முற்படும். நாங்கள் பலமாக இருந்தால் நிச்சயமாக எங்களோடு வரவாகும். ஆனால் தமிழ் தரப்புக்கு இந்தியாவிடம் அழுத்தம் கொடுப்பதற்கான முழு உரிமை உண்டு. ஏனென்றால் அது தொடர்பு கலாச்சார ரீதியான தொடர்பு இருக்கின்றது. ஒன்று தமிழ்நாடு என்று ஒன்று அங்கே இருக்கின்றது. நாங்கள் இதுவரையும் தமிழ்நாட்டை கூட சரியாக கையாளவில்லை. நான் நல்ல உதாரணம் சொல்லுங்க உங்களுக்கு சுருக்கமாக. மிலிந்த முரகட இந்தியாவிலே இருந்தார், இலங்கை தூதராக இருந்த பொழுது அவர் தமிழ்நாட்டுக்கு பல தடவை வந்திருந்தார், திராவிட முன்னேற்ற கழகத்தை சந்தித்திருந்தார், ஏனைய கட்சியை சந்தித்திருந்தார். அது மாத்திரமில்லை, ஏனைய மாநிலங்களுக்கும் சென்று அங்கே பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தார்? தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பாகவும் இந்தியாவுடைய பாதுகாப்பு தொடர்பாகவும் மாநிலங்களுடைய அதிகார முறைகள் தொடர்பாகவும் பேசியிருந்தார். ஆகவே தங்களுடைய ஒற்றியாட்சியை பாதுகாப்பதற்காக, இலங்கை ஒற்றியாட்சியை பாதுகாப்பதற்காக மிலிந்த முரகட கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்திலே தூதராக இருந்து கொண்டு, கோட்டாபாய ராஜபக்ஷ அரசாங்கத்திலும் அவர் இருந்தவர், இருந்து கொண்டு எப்படி செயற்பட்டிருக்கின்றார். ஆகவே இப்படியான ஒரு அணுகுமுறையை தமிழ் தரப்பு செய்யவில்லை. ஆகவே தமிழ் தரப்பு இந்தியாவோடு ஒருமித்த குரலிலே தொடர்ந்து அழுத்தங்கள் இருந்தால் நிச்சயமாக இந்தியாவிலே மாற்றிருக்கும். என்ன உரிமை என்பதை கொடுக்க மாட்டோம் என்று இந்திரா காந்தி சொல்லி இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய உலக அரசியல் குழப்ப நிலைமைகளுக்குள்ளே அழுத்தம் சரியாக இருந்திருக்கமாக இருந்தால் விரும்பியோ விரும்பாமலோ ஈழத்து மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முழுமையான தீர்வுக்கு இந்தியா விரும்பியோ விரும்பாமலோ வந்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருந்திருக்கும். அதை தமிழ் தரப்பு சரியாக கையாளவில்லை. ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய ஆட்சி காலத்தை நீடிக்க போகின்றார், அதற்காக உச்ச நீதிமன்றத்துக்கு எதிரான சில கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கின்றார். இதனுடைய தொடர்ச்சி என்பது மக்கள் வாக்கெடுப்புக்கு செல்லாமல் புதிய சட்ட மூலம் ஒன்றினூடாக தன்னுடைய ஆட்சி காலத்தை நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்ற என்ற ஊகங்கள் எல்லாம் தற்பொழுது அதிக அளவில் பேசப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தல் ஒன்று இடம்பெறுமா அல்லது குறுக்கு வழியில் காலத்தை நீடிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகம் என்று தோன்றுகின்றன. இலங்கையினுடைய அரசியல் ஜாப்பு மற்றும் இலங்கையுடைய சட்டங்களை பார்க்கின்ற பொழுது ஓட்டைகள் நிறைய இருக்கின்றன. அனிவாக நீங்கள் இந்திய அரசியலமைப்பை எடுத்துக்கொண்டால் அங்கே ஒரு முடிவு இருக்கும், பொருள் கோடுகளிலே ஒரு தெளிவு இருக்கும், வளைந்து கொடுக்க சட்டம் வளைந்து கொடுக்கிறது தான் சட்டம் என்று சொல்வார்கள். லாஸ்டிக் போன்றது, அது இழுபடுற வரைக்கும் இழுபடலாம் ஆனால் அறுபடக்கூடாது என்று சொல்வார்கள் சட்ட வல்லுநர்கள். ஆகவே அந்த அளவிலே இந்திய அரசியலமைப்பு அமெரிக்க அரசியலமைப்பை பார்க்கலாம். இலங்கை அரசியலமைப்பை பார்த்தீங்களாக இருந்தால் அது இழுபட்டு கொண்டே போகும், அறவும் மாட்டது, அது பிரிஞ்சு கொண்டே போகும், வளைந்து கொடுக்கும், தேவையான அளவு வளைந்து கொடுக்கும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சட்ட அமைப்பை வைத்துக்கொண்டு நாங்கள் இங்கே நீதியை எதிர்பார்க்க முடியாது. இதன் காரணமாகத்தான் இலங்கை நீதித்துறை மூலமாக அல்லது இலங்கையுடைய நாடாளுமன்றத்தின் மூலமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியாது என்ற அந்த அடிப்படையில் தான் தமிழ் தேசிய மன்ற கோட்பாடு எழுந்தது. இன்று கூட தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமிழ் தேசிய மன்ற கோட்பாடு ஏன் எழுந்தாலும் தெரியாது. நாடாளுமன்றத்துக்கு கூட தீர்க்க முடியாது, வெளியே வந்து இரண்டு அரசியல் சமூகமாக பேச வேண்டும், அதன் மூலமாகத்தான் தீர்வு எட்டலாம் என்பதுதான் தமிழ் தேசிய கோட்பாடு. ஆகவே இந்த நிலையில் 19வது திருத்தி சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் மூலமாக மீண்டும் சரோஜன வாக்கெடுப்பு நடத்தி அல்லது வேறு ஏனும் வழிகளை கையாண்டு தன்னுடைய பதவிக்காலத்தை நீடிப்பதற்கான சட்ட ஆய்வுகளில் ரணில் விக்ரமசிங்க ஈடுபடுகின்றார் என்பது வெளிப்படையான உண்மை. ஆனால் நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும், தமிழ் தரப்பினுடைய பிரதான இலக்கு என்ன? எங்களுடைய விடுதலை, எங்களுடைய அரசியல் உரிமை என்பது. ஆகவே அதற்கான சர்வதேச சட்ட நுணுக்கங்கள் இருக்கின்றது. நான் நீங்கள் முன்னர் கேட்ட ஒரு கேள்விக்கு இருந்த பதிலை கொண்டு வருகின்றேன், இந்தியாவோடு தொடர்புபடுத்தி வருகின்றேன். சர்வதேச நீதிமன்றம் இருக்கின்றது. சர்வதேச நீதிமன்றத்தை நாங்கள் நாட வெளிக்கிட்டாலே, அதற்கான தயார்படுத்தலை செய்தாலே இலங்கை தாங்கிக் கொள்ளாது, ஓடி வரும். இந்தியாவும் அதை விரும்பாது. இன அழிப்பு என்று சொல்வதை இந்தியா ஒருபோதும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா இந்திய அமைதிப்படை காலத்தில் நியமன கொலைகள் நடந்தன. ஆகவே அங்கே இன அழிப்பு என்பதற்கு இந்தியா அங்கே ஒருபோதும் அங்கீகரிக்காது. ஆனால் இன அழிப்பு என்று சொல்லி வழக்கை தாக்கல் செய்கின்ற பொழுது இந்தியாவும் எங்களிடம் ஓடி வரும், இலங்கையும் ஓடி வரும். தீர்வுக்கான வழிகள் பிறக்கும். நாங்கள் எந்த ஒரு வழிகளையும் கையாளவில்லை. நாங்கள் வெறுமனே இலங்கை அரசாங்கத்தோடு பேசுவது, ஜெயசங்கர் வந்தால் சந்திப்பது, இந்த அளவிலே தான் நிற்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது இலங்கையினுடைய சட்ட முறைகள், இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகின்றேன், இலங்கையோட சட்ட முறைகளில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை சர்வதேசத்துக்கு தெரியும். நீங்கள் பாருங்கள், ஐக்கிய நாடு சபையின் அறிக்கையை பாருங்கள், ஜெனிவா மனித உரிமை அறிக்கையை பாருங்கள், இலங்கை நீதித்துறை நம்பகத்தன்மையற்றது,
இலங்கையினுடைய சட்டத்தினுடைய சங்கமே சொல்லி இருக்கின்றது நீதித்துறையினுடைய சுயாதீனத்துக்கு ஆபத்தான கருத்துக்களை ரணில் விக்ரமசிங்கே வெளியிடுகின்றார். நேற்று கூட ஒரு அறிக்கையை பார்த்திருக்கேன். ஆக இப்படி இருக்கின்ற பொழுது இந்த நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தி, இலங்கையுடைய சட்ட கோளாறுகளை எல்லாம் பயன்படுத்தி, நீண்டகால வரலாறுகளை எல்லாம் சொல்லி கொண்டு வந்து எங்களுக்கான உரிமையை வலியுறுத்தக்கூடிய ஆவணங்களை நாங்கள் முதலில் தயாரிக்கவில்லை, இந்த எழுதுகோள்களை நாங்கள் காண்பிக்கவில்லை. இப்படி செய்கின்ற பொழுது பலமான ஒரு சமூகமாக இருந்து கொண்டு நாங்கள் செய்தால் இந்தியா இல்ல அமெரிக்கா இல்ல எந்த ஒரு நாடும் எங்கள் பக்கம் வர வேண்டிய தேவை இருக்கிறது என்றால் இப்போ இருக்கக்கூடிய சூழலே புவிசார் அரசியலில் எங்க ஒரு முக்கியமான தளமாக மாறி வருகின்றது. அதுவும் வடக்கு கிழக்கு பிரதேசம் ஒரு முக்கியமான தளமாக மாறி வருகின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது நாங்கள் வெறுமனே நாடாளுமன்ற தேர்தலோடு மாத்திரம் நிற்காமல் அதை விலக்கிவிட்டு ஒரு இப்போது பொது வேட்பாளர் என்று ஒரு குழுவை இப்போ செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த குழு ஒரு பலமான குழுவாக இயங்குமாக இருந்தால், தேர்தலின் பின்னரும் அது ஒரு பலமான மக்கள் சக்தியாக இயங்குமாக இருந்தால் அந்த சக்தியோடு தான் வந்து பேச வேண்டும் என்ற முடிவுக்கு இந்தியாவோ அமெரிக்காவோ வரும். ஆனால் அதற்கான அரசியல் விழிப்புணர்வு, அதற்கான வேலை திட்டங்கள், அதற்கான கூட்டுரிமையை வலியுறுத்துவதற்கான செயற்பாடுகளை எந்த தூரத்துக்கு இவர்களிடம் இணக்கம் பெறும் என்பது என்பதை என்னால் இப்போதைக்கு கூற முடியாது. எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களினுடைய நிலைப்பாடு என்பது வெற்றியடைகின்ற வேட்பாளர் ஒருவருக்கு தங்களுடைய ஆதரவை கொடுத்து அதில் பேரம் பேச வேண்டுமா, அல்லது தேர்தல் புறக்கணிப்பு என்ற விடயத்தை செயற்படுத்த வேண்டுமா, அல்லது பொது வேட்பாளர்களாக மக்களுடைய அபிலாஷைகளை வெளிப்படுத்தல் என்ற நிலைப்பாட்டுக்கு செல்ல வேண்டுமா? இதிலே பல விமர்சனங்கள் இருக்கின்றன. நான் முன் சொன்ன பதிலோடு சொல்லுவதாக இருந்தால், தமிழ் மக்கள் உண்மையிலே பொது வேட்பாளர் என்பதை 2009லேயே 2009க்கு பின்னரான நடைபெற்ற 2010ஆம் ஆண்டு தேர்தலில் முன்வைத்திருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யவில்லை. சரத் பொன்சேகா வந்த பொழுது ஒரு மாற்று என்று சொல்லி மஹிந்த ராஜபக்சே வீழ்த்தினால் போதும் என்ற ஒரு தவறான அரசியல் பிரச்சாரத்தோடு சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்க வேண்டிய வந்தது. அதுவும் பெரும்பான்மையான தமிழர்கள் வாக்களிக்கவில்லை. 2015லே கூட ஒரு பொது வேட்பாளரை கொண்டு வந்திருக்கலாம், அதுவும் செய்யவில்லை. அதே மிக மோசமான தவறு என்னென்றால், தமிழ் தேசிய கட்சிகளும் சேர்ந்து, குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சேர்ந்து ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தை கொண்டு வந்தது, எனிவாவை போய் பிணை எடுத்தது. அதன் பின்னால் 2020ஆம் ஆண்டு தேர்தலே கூட கோட்டாபாய ஜனாதிபதியாக போட்ட போது கூட நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்க வேண்டும். ஆனால் இப்போது அது வந்திருக்கின்றது. அது காலம் பிந்தியதாக இருந்தாலும் அந்த கன்செப்ட், அந்த 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 நிலைப்பாட்டை, அந்த கருத்தியலை உருவாக்கம் செய்வதற்கு இன்னும் போதுமான அரசியல் விழிப்புணர்ச்சிகள் தேவை, அரசியல் விழிப்புணர்வுகள் தேவை. அந்த கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். தமிழ் தேசிய கட்சிகளை வைத்துக் கொண்டு இந்த விழிப்புணர்வு செய்ய முடியாது. இதை சிவில் சமூக அமைப்புகள் செய்ய வேண்டும். இப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த இந்த நிலைப்பாடு எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியமாகும் என்று இப்போதைக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஆனால் இந்த நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற விடயத்தை நான் ஆரம்பத்தில் எழுதியிருந்தேன். முக்கியமாக இந்த விருப்பு வாக்கு சிஸ்டம் பெறக்கூடாது என்பதும், அடுத்ததாக வர்ற பொது வேட்பாளர் அடுத்து வர்ற தேர்தல்களிலே எந்த தேர்தலும் பங்கு விடக்கூடாது என்பதும், பொது வேட்பாளர்களை மையப்படுத்திய இந்த சிவில் சமூக அமைப்புகள் குழு, இப்போது தமிழ் மக்கள் பொதுச்சபை என்று மாற்றியிருக்கிறார்கள், அந்த பொதுச்சபை தொடர்ச்சியாக இயங்க வேண்டும், ஒரு கட்டமைப்பாக இயங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அதை தடுப்பதற்கான திட்டங்கள் அல்ல, அதை எதிர்த்து விமர்சிப்பதற்கான, அதை பலவீனப்படுத்துகின்ற மெல்லப்படுத்துகின்ற போக்குகள் மேலெழும்பி காணப்படுகின்றன. ஏற்கனவே நாங்கள் சிதறப்பட்டிருக்கின்றோம். பிரதேச ரீதியாக, இன ரீதியாக எல்லாம் பல முரண்பாடுகள் எங்களுக்கு ஒரு கன்ஃபிளிக்ட் ஏரியாவாக வடகிழக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. அப்படியான இடத்துக்குள்ளே இப்படியான ஒரு கன்செப்ட் எப்படி வளர்ந்து உயர்ந்து வரப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் இது காலம்பிந்திய செயற்பாடாக இருந்தாலும், இந்த செயற்பாடு சரியான முறையில் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால், ஒரு யூனிட்டியாக முன்னெடுக்கப்படுமாக இருந்தால், அது சரியான ஒரு பாதையில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதை அரசியல் கட்சிகள் எப்படி தங்களுடைய தேர்தலுக்கு பயன்படுத்த போகிறார்கள் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியலுக்காக இதை பயன்படுத்துவார்களாக இருந்தால் இதனுடைய வளர்ச்சியிலே மந்தநிலை தான் காணப்படும். இல்லை, பொது வேட்பாளர் பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்படுபவர் எதிர்காலத்தில் தேர்தலில் போட்டி போடக்கூடாது என்ற ஒரு நிபந்தனை என்பது நடைமுறையில் சாத்தியமான ஒன்றா? இல்லை, இப்போது இலங்கை நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டி போட்டு நாங்கள் இதையும் சாதிக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், அமிர்தலிங்கமே சொன்ன விஷயம், அதற்கு முந்தின தலைவர்கள் சொன்ன விஷயம் என்ன, இலங்கை நாடாளுமன்றம் என்பது ஒரு பேச்சு மேடை, அடுத்ததாக மாகாண சபை தேர்தல், உளுதாட்சி சபை தேர்தல், இதில் எதையும் சாதிக்க முடியாது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது, 2006ஆம் ஆண்டு 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற கிழக்கு மாகாண சபை தேர்தல், முதலாவதாக வடகிழக்கு பிரிக்கப்பட்டு நடைபெற்ற முதலாவது கிழக்கு மாகாண சபை தேர்தலிலே போட்டி போட்டு வெற்றி பெற்று பிள்ளையான் எனப்படுகின்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் முதலமைச்சராக இருந்தார். அவர் இந்த பதவியிலிருந்து விலகின்ற பொழுது ஒரு சொன்னபடியும் எனக்கு இன்று ஞாபகத்தில் இருக்கின்றது, தான் முதலமைச்சராக இருந்த காலத்திலே ஒரு 750 மலசல கூடங்களை மாத்திரமே நான் கட்டி கொடுக்க முடிந்தது என்று சொல்லியிருக்கின்றார். அதே போல விக்னேஸ்வரன்
இதையும் செய்ய முடியவில்லை என்றெல்லாம் சொல்லி உதாரணங்கள் இருக்கின்றன. அவர்களே தவறு என்பது வேறு, ஆனால் மகாசபை கூட இதையும் செய்ய முடியாது என்ற உதாரணங்கள் இருக்கின்றன. ஆகவே அந்த தேர்தல்களிலே போட்டி போட்டு இதையும் சாதிக்க முடியாது. ஆகவே நாங்கள் முதலே அரசியல் விடுதலையை வலியுறுத்துவதற்காக ஒரு பொது கட்டமைப்பாக இயங்கி அதன் மூலமாக எங்களுடைய உரிமைகள் நீங்கள் உறுதிப்படுத்திக் கூறுகின்றபடி இந்த கொள்ளும் நான்கு நிலைமை தான். பேர் பொது வேட்பாளர் என்பவர் எதிர்வரும் தேர்தலில் போட்டி போட வேண்டாம் என்று எவ்வாறு கூற முடியும்? அவர் எதிர்காலத்தில் தேர்தலில் போட்டியிட போவதான ஒரு முடிவை எடுத்தார் என்றால் எவ்வாறு உங்களால் கட்டுப்படுத்த முடியும்? அதான் நான் சொன்னேன், அது அது அந்த கேள்வியிலே ஒரு நியாயம் இருக்கின்றது, நான் மறக்கவில்லை. ஏனென்றால் இங்கேதான் எங்களுக்கு பிரச்சனை. நாங்கள் ஒரு ஒரு கூட்டுரிமை செயற்பாடு என்று சொல்லி ஒன்று உருவாக்கி வருகின்ற பொழுது இந்த தலைவர்கள் என்று வருகின்ற காலத்துக்கு காலம் தலைவர்கள் என்று வருகின்றவர்கள் மக்களுடைய வாக்களையும் மக்களுடைய அந்தஸ்தையும் மக்களுடைய அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொண்டு பின்னர் கொண்டு போய் அதை தாரை வார்த்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அது ஜிஜி பொன்னம்பலம் காலத்திலிருந்து அமுதலிங்கம் சம்பந்தன் வரையும் நடைபெற்றிருக்கிறது. அதில் நான் இதை எழுதியிருக்கின்றேன். ஆகவே நீங்கள் கேள்வி, உங்களோட கேள்வி உண்மை இருக்கின்றது. நீங்கள் கூறுவது போன்று நாடாளுமன்றம் எந்த ஒரு தமிழரும் செல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? தேர்தல் அரசியல் என்ற ஒன்று தமிழ் மக்களுக்கு இல்லாமல் செல்லுமானால் நாடாளுமன்றத்திலேயே தமிழ் மக்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லாமல் செல்லும். ஆனால் வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் செல்லத்தான் போகின்றார்கள். அதனை முழுமையாக தடுக்க முடியாது. ஆகவே ஜனநாயக வழி என்று பார்க்கின்ற பொழுது எவ்வாறான கருத்துக்கள் தமிழ் மக்கள் சார்ந்ததாக பிரதிபலிக்கப் போகின்றது இந்த சர்வதேச உலகத்திற்கு? ஆகவே தேர்தல் நான் அரசியல் நினைக்கின்றேன், என்பது தமிழ் மக்களுக்கு கட்டாயமான ஒன்றல்ல. உங்களுடைய கேள்விக்கு நான் சுருக்கமாக பேசுகிறேன். தேர்தல் அரசியல் நிச்சயமாக இன்றைய புவிசார் அரசியல் போட்டி சமூகத்துக்குள்ளே தேர்தல் அரசியலே போட்டி போடத்தான் வேண்டும். அதிலே மாற்றுக்கருத்து இல்லை. நாங்கள் மிக சுருக்கமாக சொல்ல முடியும், 1994 முற்றுமுழுதாக நாடாளுமன்ற தேர்தலை பகிஷ்கரித்ததன் காரணமாக கொழும்பிலே மற்றும் வேறு இடங்களிலே வாக்குச்சாவடிகளை வைத்து 9 ஆசனங்களை இபிடிபி பெற்றுக்கொண்டது. அப்போது யாழ்ப்பாணத்தில் 9 ஆசனங்கள், அந்த ஆசனங்களை பெற்றுக்கொண்டு அரசாங்கத்துக்கு முண்டு கொடுத்து சந்திரிகா அரசாங்கத்துக்கு முண்டு கொடுத்தது. அதன் காரணமாக தான் 2000 ஆம் ஆண்டு சகல கட்சிகளும் தேர்தலில் போட்டி போடலாம் என்ற ஒரு சமிக்கையை விடுதலை புலிகள் முன்வைத்திருந்தார். அதன் காரணமாக போட்டி போட்டு வெற்றி பெற்று இபிடிபி டக்ளஸினுடைய அந்த ஆசனத்தை குறைத்தார்கள். அதன் பின்னர் 2020 ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது, உருவாக்கி நாடாளுமன்ற தேர்தலே போட்டி போட்டார்கள். 4 ஆம் ஆண்டு 22 ஆசனங்கள் வந்தது. ஆகவே நாடாளுமன்ற தேர்தலே போட்டி போட வேண்டிய தேவை இருக்கின்றது உண்மை. ஆனால் நாங்கள் இதை 2 வகைப்படுத்த வேண்டும். ஒன்று, இலங்கை நாடாளுமன்ற அரசியல் செய்வதற்கான ஒரு குழுவை நாங்களுக்குள்ளே நியமிக்க வேண்டும். என்னுடைய அரசியல் விடுதலை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு குழுவை நாங்கள் தயார்படுத்த வேண்டும். அந்த குழு இலங்கையுடைய அரசியல் விடுதலை பற்றி பேச வேண்டும். அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல்களிலே பங்கு பெற்றாமல் ஒரு தனித்துவமாக செயல்பட வேண்டும். நாடாளுமன்ற அரசியலில் பங்கு பெற்ற வேண்டும் என்றால் நீங்கள் கேள்வியை கேட்டது போல அந்த பிரதிநிதித்துவம் பறிக்கப்பட்டு அது ஐக்கியச கட்சி அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அல்லது வேறு தரப்பில் கைப்பற்றி அங்கே அரசாங்கத்துக்கான பிழைத்து கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆகவே நாங்கள் 2 வகையான அணுகுமுறைகளை கையாள வேண்டும். அதான் நான் சொன்னேன், இந்த மாதிரியான எந்த சிந்தனைகளும் அல்லது எந்த ஆராய்வுகளும் அல்லது எந்த விதமான கூடி முடிவெடுக்கின்ற தீர்மானங்களும் இல்லாத ஒரு வெறுமனே ஒரு கட்சி அரசியலை மாத்திரம் நாங்கள் இறங்கிவிட்டோம். ஆகவே ஆகவே இப்படியான அந்த கட்சிகளுக்கு இடையிலான ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும், அல்லது கட்சிகளின் ஊடாக தமிழ் மக்களுக்கான விடுதலை போராட்டத்துக்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். இந்த ஜனநாயக அரசியல் சூழலிலே கட்சிகளுக்கிடையே ஒற்றுமை என்பது பொய், நாங்கள் அதை சொல்லக்கூடாது. நான் அதாவது அதை இரு ஒருபோதும் சொல்ல தரப்பு மாட்டேன். கட்சிகள் ஒற்றுமையாக வாருங்கள், கட்சிகள் கட்சிகளாகவே இருக்கட்டும், அவர்கள் தனித்துவமாக இருக்கட்டும். நான் சொல்ல வருவது என்னென்றால், அது நாடாளுமன்ற தேர்தலுக்கானது அல்லது மகாசபை தேர்தலுக்கானது அல்லது உள்ளாட்சி சபை தேர்தல், சரி, இளைஞர் சிஸ்டத்தை நாங்கள் பயன்படுத்துவோம், அது சரியானது. அந்த இடத்துல எல்லா கட்சியும் ஒற்றுமையாக வாருங்கள் என்று கேட்க வேண்டிய தேவையில்லை. அவர்கள் கட்சிகளாகவே இருக்கட்டும் அல்லது ஒரு கூட்டமைப்பாக இருக்கட்டும், ஆனால் பிரச்சனைக்கான தீர்வு அதற்கான முயற்சி என்று வருகின்ற பொழுது அது ஒரு தனியான குழு கையாள வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் அந்த வெற்றியை அந்த கொண்டு வர குழு முடியும். அந்த குழுக்கான அங்கீகாரத்தை யார் வழங்குவது? மக்கள் வழங்குவார்களா அல்லது கட்சிகள் வழங்குவார்கள்? நான் சிறிய உதாரணம் ஏபிபி, ஏபிபியினுடைய அரசியல் செயல்பாடு இலக்கிய உடன்பாடும் இல்லை, ஆனால் அவருடைய அரசியல் அணுகுமுறையை பார்ப்பீராகின்றார். டில்வின் சில்வா ஜேபியினுடைய பொதுச் செயலாளர், அவர் ஒருபோதும் நாடாளுமன்ற தேர்தலே போட்டி போட்டது இல்லை, ஆனால் அவருக்குத்தான் மக்கள் அங்கீகாரம் முழுமையாக இருந்தது. ஏவிபி எந்த கட்சியோடு அல்லது எந்த வெளிநாட்டு சந்தித்தாலும் தில்வின் சில்வா அங்கே போவார். அங்கே எந்த இடத்திலும் எந்த தூதரும் தில்வின் சில்வா நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர் வர வேண்டாம், நாடாளுமன்ற உறுப்பினர் வாரம் என்று கேட்கவே இல்லை. என்றால் கட்சி தீர்மானித்தது, இவர் தான் எங்களுடைய செயற்பாட்டாளர். அந்த அணுகுமுறை இன்றும் ஜேவிபியிடம் இருக்கின்றது. ஜேபிக்கு பாருங்கள், மக்கள் வாக்களிப்பாங்க, சின்னத்துக்கு தான் அது வாக்களிப்பாங்க. கட்சி அந்த அங்கீகாரத்தை அவருக்கு வழங்குகின்றது. இல்லையா? ஆனால் நிச்சயமாக கட்சி அதே வழங்குகிறது. போன்று தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் எல்லாம் அந்த பொது கட்டமைப்புக்கான அங்கீகாரத்தை வழங்க வேண்டும், அந்த பொது கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அப்படி என்றால்
சிவில் சமூக அமைப்புகளுடைய பலம் இருக்குமாக இருந்தால் தமிழ் தேசிய கட்சியில் அங்கே போகும். நீங்கள் ஒன்றை பாருங்கள், சிவில் கட்சிகள் சமூகங்கள் என்ற இருக்கின்றன. சிவில் சமூகம் சமூகங்கள் என்கின்ற பொழுது அது ஒரு மக்கள் இயக்கமாக இருக்கமாக இருந்தால் நீங்கள் கூறுகின்ற நடைமுறை என்பது ஒரு சரியான ஒன்றாக இருக்கும். ஆனால் சிவினா இப்போது தமிழ் மக்கள் பொதுச்சபை என்பது மக்கள் இயக்கமாகத்தான் வர இருக்கு வருகின்ற அதே மக்கள் அது இப்பதான் தமிழ் மக்கள் ஆரம்பகம், பொதுச்சபை. இப்பதான் அதனுடைய ஆனால் ஆரம்ப கட்டம். ஏனென்றால் அதனுடைய ஆரம்ப கட்டம் தான் நான் முன் சொன்னது போல எதிர் விமர்சனங்கள் அல்லது அதை குழப்பதற்கான திட்டங்கள் என்பது மேலோங்கி வருகின்றன. அந்த அப்படியான ஒரு எதிர் சூழலுக்குள்ளே அது எப்படி வளர்ந்து வரப்போகின்றது என்ற கேள்வி இருக்கின்றது. அது வளர்ந்து வருமாக இருந்தால் தமிழ் தேசிய கட்சியில் பின்னோக்கி போக வேண்டிய தேவை இருக்கும். ஏனென்றால் சங்கங்கள் என்பது முக்கியமான உங்களுக்கு தெரியும், அரசு அரசியல் விஞ்ஞானத்திலே அரசை இயக்குவது சங்கங்கள் தான். ஆகவே கட்சிகளை இயக்குவதும் சங்கங்கள் தான். இப்போ சங்கங்கள் எல்லாருமே அங்கே ஆதரவாக வருகின்றன. அப்படி வருகின்ற பொழுது சங்கங்களை நம்பி இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகள் நிச்சயமாக இந்த தமிழ் மக்கள் பொதுச்சி வைக்க பின்னால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதனுடைய செயற்பாடு இன்னும் உறுதித்தன்மை வாய்ந்ததாக மாற வேண்டும். அந்த நிலைப்பாடு மிக விரைவில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அப்படி அது வெளிப்படுத்தப்பட்டு அது நடைமுறைக்கு வருமாக இருந்தால் நிச்சயமாக ஓரளவுக்கான வெற்றியை காணலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும், வடகிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே பலவிதமான முரண்பாடுகள் ஒரு கன்ஃபிளிக்டாக அது மாறி இருக்கின்றது. இந்த கன்ஃபிளிக்டுக்கான நிலைமைக்குள்ளே இந்த தமிழ் தேசியத்துக்கான கட்டமைப்பை கொண்டு வருவதற்கான இந்த செயற்பாட்டு நகர்வு கொஞ்சம் மெதுவாகத்தான் வரும். அது விரைவாக வரும் என்று எதிர்பார்த்தாலும் அது மெதுவாகத்தான் வரும். ஏனென்றால் அங்கே எதிர்ப்புகள் சில உள்ளே இருக்கிறவர்கள் கூட அதை கவுப்பதற்கு யோசிப்பார்கள். உள்ளே இருக்கின்ற சிலர் கூட நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், மாற்று கருத்து, கருத்து சுதந்திரம், விமர்சனங்கள் என்பவற்றை பிரித்து பார்க்கக்கூடியவராக இருப்பீர்கள். ஆகவே எதிர் விமர்சனங்கள் முன்வைக்க கூடாது, இதனை நம்ப வேண்டும் என்ற அடிப்படையில் எவ்வாறு ஒரு கருத்தை திணிக்க முடியும்? அந்த விடயங்கள் தொடர்பிலான கேள்விகளோ அல்லது விமர்சனங்களோ என்பதோ அந்த அமைப்பை ஜனநாயக ரீதியில் பலப்படுத்துமே தவிர எவ்வாறு அதனை பலவீனப்படுத்தும்? இல்லை, விமர்சனங்கள் என்பது நாம் ஒன்றை பார்க்க வேண்டும். ஒரு பலமாக இருக்கின்ற அரசை பற்றி விமர்சிக்கலாம், ஒரு பலமாக இருக்கிற கட்சியை பற்றி விமர்சிக்கலாம், ஒரு பலவீனமாக இருக்கின்ற சமூகத்துக்குள்ளே அந்த சமூகத்தினுடைய அரசியல் விடுதலையை ஒன்றுபடுத்துவதற்காக வருகின்ற அந்த பொது அமைப்புன்னு சொல்லி வருகின்ற அதை நாங்கள் இப்போது விமர்சித்தால் அது இறக்கக்கூடிய வாய்ப்பு தான் வரும். ஆகவே நாங்கள் ஒன்றை பார்க்கணும், அரசியல் விஞ்ஞானத்தில் இதற்கு முன்னர் பல அமைப்புகள் அவ்வாறு தோற்றம் பெற்றன. அந்த நேரத்தில் அது தொடர்பான விமர்சனங்கள் மேலிடவில்லை. ஆனால் அதனுடைய வரலாறு என்ன? சிறிது நாட்களில் அது இல்லாமல் முன்னர் இருந்தது. முன்னர் வந்த ஆகவே அமைப்புகள் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு ப்ரொஜெக்ட் போன்று அவை செயற்படக்கூடாது. ஒரு கட்டமைப்பு உருவானால் அது நீண்ட நிலைக்கக்கூடிய ஒரு செயற்பாடாக இருக்க வேண்டும். எதிர் விமர்சனங்களை கண்டு அந்த அமைப்பு அஞ்சுமாக இருந்தால் அதனுடைய தொடர்ச்சி என்பது எவ்வாறானது என்ற ஒரு கேள்வி அல்லவா? இந்த இல்லை விமர்சனங்களையே அஞ்சல் சந்திக்க இல்லை முடியாத அமைப்பு எவ்வாறு ஒரு விடுதலை நோக்கிய பயணத்துக்கு ஆரம்ப அடித்தளத்தை இட முடியும்? இல்லை விமர்சனங்களுக்கு அஞ்சுவது என்பது அல்ல. அவர்களை பொறுத்தவரையில் அதாவது தமிழ் மக்கள் பேர் உருவாக்கப்பட்டது, அது விக்னேஸ்வரன் உருவாக்கப்பட்டது, அரசியல் கட்சி அவர்கள் தலைவர் கட்சி புத்திஜீவிகள், செயற்பாட்டாளர் பத்தி எழுத்தாளர்கள், இருந்தார்கள். தற்போது இருக்கின்ற சிவில்கள் இக்காலத்தில் இருந்தார்கள். ஆனால் இது நீண்ட கால ஒரு 15 வருடத்தின் பின்னரான ஒரு புதிய முயற்சியாக தான் இதை பார்க்கலாம். அப்படி வருகின்ற பொழுது பல எதிர்ப்புகள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கிடையே பல விமர்சனங்கள் அவர்களுக்குள்ளேயே கூட பல முரண்பாடுகள் இருக்கின்ற ஒரு சூழலுக்குள் சிவில் சமூக அமைப்புகளாக ஒன்று சேர்ந்து அதை கட்டமைப்பை கொண்டு வருகின்ற பொழுது அதை பயப்படுத்தும் வரைக்கும் தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஊடகவியலாளர்களிடம் ஒரு பொறுமை ஒன்று வேண்டும். நாங்கள் இதை சாதாரண ஒரு அரசியல் கட்சியாக அல்லது ஒரு சாதாரண அரசாக நினைத்துக் கொண்டு அதை விமர்சிப்பதற்கு முடியாது. அரசியல் விஞ்ஞானத்தில் ஒரு தத்துவார்த்தம் இருக்கின்றது, பலவீனப்பட்ட சமூகத்துக்குள் அந்த பலவீனப்பட்ட சமூகத்தை நிமித்துவதற்கான செயல் திட்டங்களை நாங்கள் எடுத்தெடுப்பில் விமர்சிப்பது என்பது மிக தவறானது. இது 15 வருடங்களின் பின்னதாக எடுக்கப்படுகின்ற ஒரு முயற்சி. அந்த முயற்சி அது ஒரு என்பது அது கட்டமைப்பாக எந்தளவுக்கு தன்னை பலப்படுத்தி கொண்டு, ஒற்றுமைப்படுத்தி கொண்டு, மக்கள் இயக்கமாக மாறிக்கொண்டு ஒரு அரசியல் ரீதியான கொள்கையை முன்வைக்குமாக இருந்தால் அது வேறு. ஆனால் அது இல்லை மிகப்பெரிய இப்போது ஒரு அரசியல் கொள்கையை முன்வைத்துவிட்டு அது ஒரு கட்டமைப்பாக பரிணமிக்க ஆரம்பிக்கின்றது. நான் நினைக்கின்றேன், விமர்சனங்கள் இல்லை என்றால் இந்த அளவு தூரம் கூட அது ஒரு வெளிப்படைத்தன்மையை காட்டியிருக்க மாட்டது. இல்லை விமர்சனங்கள் வரவேற்க கூடியவை. ஆனால் சற்று முன்னர் விமர்சனங்கள் விமர்சனங்களை நாம் விமர்சனங்களாக்க முடியாது. இதில் இருக்கின்ற பத்தி எழுத்தாளர்கள், இதில் இருக்கின்ற விமர்சகர்கள், இதில் இருக்கின்ற ஊடக தரப்பினர் இதற்கு முன்னர் சிவில் தரப்புகள் எடுத்த முயற்சிகளை விமர்சனம் செய்திருக்கின்றார்கள். இன்று அவர்கள் அனைவரும் அதற்கு ஒன்றாக இருப்பதனால் விமர்சனங்கள் இல்லாமல் இருக்கின்றது. இதுதான் உண்மை. கடந்த கால நடவடிக்கைகளை என்னால் உதாரணத்துடன் காட்ட முடியும். ஒவ்வொருதரும் எழுதிய எழுத்துக்கள் என்பது உதாரணம். இதற்கு முன்னர் சிவில் சமூகம் ஜெனிவாவை நோக்கி ஒரு கடிதம் எழுதியது. அதன் பொழுது
இதில் இன அழிப்பு இல்லை, இதில் இன்ன விடயம் இல்லை என்று கூறி எழுதியவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். இப்போது அதிலே மாற்று கருத்து இல்லை, எல்லோரையும் சேர்த்துத்தான் ஒரு விஷயத்தை கொண்டு வர வேண்டும். எல்லாத்தையும் நான் 100% சுத்தமாக கொண்டு வர முடியாது. பல கருத்துடையங்களையும் ஒன்றையத்தோர் எழுத்திருத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே இந்த விதை என்பது, போடப்பட்ட விதை என்பது பல முட்களுக்கு மத்தியிலே போடப்பட்டிருக்கின்றது. அந்த விதை வளர்ந்து வர வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. பல முட்களுக்குள்ளே போடப்பட்ட விதை வளர்ந்து வர வேண்டும், அதை வளர விட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த பொது கட்டமைப்பினுடைய பொது வேட்பாளர் என்ற செயற்திட்டம் தொடர்ச்சியாக தற்பொழுது சந்திப்புகள் இடம்பெறுகின்றது. வடகிழக்கு ரீதியில் அவர்கள் இன்னும் கருத்து உருவாக்கங்களை மேற்கொள்ளுகின்றார்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இதனுடைய தொடர்ச்சி என்கின்ற பொழுது கட்சிகளினுடைய ஆதரவு இதற்கு இல்லை என்றால், குறிப்பாக தமிழரசு கட்சி ஒரு எதிரான நிலைப்பாட்டை எடுக்குமாக இருந்தால், இந்த முயற்சி என்பதற்கு ஒரு பலவீனமாக அது இருக்காதா? தமிழ் கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டிய தேவை வரும், அதே மாற்றுக்கிறது இருக்காது. ஏனென்றால் பொது அமைப்பாக அது கீழ்நிலையிலிருந்து வளர்ந்து வருகின்ற பொழுது கட்சிகள் நிச்சயமாக ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். ஏனென்றால் கட்சிகள் என்பது மக்களுடைய ஆதரவையும் மக்கள் மத்தியக்கூடிய சங்கங்களுடைய ஆதரவையும் வைத்துக் கொண்டுதான் தேர்தலை போட்டி போடுகின்றன. ஆகவே அங்கிருந்து இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை தன்னுடைய பேச்சை ஆரம்பித்திருக்கிறது, உரையாடலை ஆரம்பித்திருக்கிறது. கடந்த வாரம் கூட 200 பொது அமைப்புகளோடு பேசியிருக்கிறார்கள். ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது அது சரியாக நான் முன் சொன்னது போல பல முட்களுக்கு மத்தியில், பல முள்ளுகளுக்கு மத்தியில் போடப்பட்ட அந்த விதை வளர்ந்து வர வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இப்படியான அமைப்புகளுடைய ஆதரவு தேவை. அப்படி இது வளர்ந்து வருகின்ற பொழுது, முட்களுக்கு மத்தியில் அந்த விதை வளர்ந்து வருகின்ற பொழுது அருகிருக்கக்கூடிய முட்கள் கீழே விழ வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆகவே இந்த நிலைமை என்பது தமிழ் தேசிய கட்சியை பொறுத்தவரையிலே அவர்கள் இப்போது வெளிப்படையாக என்னிடம் சொன்னபடி நான் பெயர்களை குறிப்பிடவில்லை. அது மக்கள் மத்தியில் ஆதரவை பெற்றுவிட்டால் தங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலிலே செல்வாக்கு செலுத்தாது என்பதன் காரணமாக பொது வேட்பாளர் என்பதை நாங்கள் பகிரங்கமாக ஆதரிக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அப்படி பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் பொறுங்கள், பல முட்களுக்குள்ளே போடப்பட்ட இந்த சிறிய விதை வளர்ந்து வர விடுங்கள். அது வளர்ந்து வந்த பின்னர் அதை பற்றி நாங்கள் விமர்சிக்கலாம். ஆனால் வளர்ந்து வருவதற்கு முன்னரே நாங்கள் விமர்சிப்பது என்பது தவறானது. நீங்கள் சொன்னது போல முன்னர் பல கருத்துடையவர்கள் அல்லது விமர்சித்தவர்கள் எல்லோரும் அங்கே இருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரையும் 100% நல்லவர்களையும் வைத்துக் கொண்டு ஒரு திட்டத்தை செய்ய முடியாது. அது கார்ல் மார்க்ஸ் கூட அது வடிவாக சொல்லுகின்றார். எத்தனை முரண்பாட்டாளர்களை வைத்துக்கொண்டு, பல முரண்பாட்டாளர்களை வைத்துக் கொண்டு ஒரு நல்ல காரியத்தை செய்ய முடியும். அவர் பொருளாதார முயற்சிக்காக சொன்ன விடயம் அது, முதலீட்டுக்காக சொன்ன விஷயம் அது. இது அரசியலுக்கும் பொருந்தும். இவ்வளவு நேரம் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். நன்றி பிரஸ்னோ, நன்றி நகர். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்துக் கொண்டு வந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.